அடித்தேன். ஆனாலும் இதோ சதா காலங்களில் உயிரோடு இருக்க அல்லேலூயா செல்வோமாக. ஆண்டவராய கர்த்தர் வந்து மரித்து உயிர் திரும்பி பல வருடங்கள் கழிந்து ஆண்டவராய கர்த்தர் யோவானுக்கு தரிசனத்திலே சொல்லுகிறார், நான் மரித்தது உண்மைதான், இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். இந்த இயேசு கிறிஸ்து மரித்தனுடைய ரகசியம் வந்து இன்றைக்கு உலக சபைகள் காண்பிக்கும் போல அல்ல, இயேசு மரித்ததுக்கும் சிலுவை அடித்ததுக்கும் நிறைய ரகசியம் உண்டு. குட் ஃப்ரைடே சிலுவை குறித்து பார்த்தோம். இந்த உயிர்த்தெழுதல் எதுக்குன்னு சொன்னா, யோவான் 12 அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், தான் மரித்து உயிர்த்தெழும் போது ஒரு பெருங்கூட்டம் ஜனத்தை அவருக்குள்ளே சேர்த்துக் கொள்வாராம். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்க அத்தனை தெய்வத்தையும் சவிட்டி தாழ்த்தி அவர் உயிரோடு எழுந்தார். பின்பு எந்த மனுஷனுக்கும் இன்னொரு தெய்வம் இல்லை, அம்மாவும் இல்லை, யோசேப்பும் இல்லை, பேதுருவும் இல்லை, சிலை வழிபாடுகளை ஒன்றும் இல்லை, இயேசுக்குள்ள எல்லாம் முடிந்து விட்டது. ஆனபடிதான் எல்லா தெய்வங்களை சவிட்டி மிதித்த பாம்பின் கிரியைகளை அழித்து உயிரோடு எழும்ப வேண்டிய காரணம் அது. அல்லேலூயா. ஆனபடி அது யாருக்கு தெரிவித்தா? அன்றைய பிரபுக்களுக்கிட்ட யூதனுக்கிட்ட தெரிவிக்கவில்லை. உயிர் தெழுதலை தான் நேசித்த பிள்ளைகளுக்கு மாத்திரம் வெளிப்படுத்தினார். அதே போல இந்த நாளிலும் தான் யாரை நேசிக்கிறாரோ அவர்களுக்கு அந்த மரணத்தை குறித்தும் உயிர்த்தெழுதலை குறித்தும் அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். அதில் இருந்துதான் இப்படி சபை கூடினது. அல்லேலூயா. அதுக்கு தான் வேற ஒன்றும் இல்லை. இப்போது அவருடைய உயிர்த்தெழுதினால ரெண்டு காரியம், ஒன்று சாத்தான் புறம்பே தள்ளப்பட்டான், இரண்டாவது உலகம் புறம்பே தள்ளப்பட்டது. ஆமே. அந்த மரணத்தின் அதிகாரியை அவர் ஜெயித்ததுனால அநேக குடும்பங்களை சாத்தான் கிரியை செய்து கொண்டிருந்தான். இப்போது சாத்தான் உங்க குடும்பத்தில் இருந்து வெளியே தள்ளப்பட்டான். அல்லேலூயா. பைசலா கரங்களை தட்டி கந்தன் செல்லுமா. அல்லேலூயா. செய்தி அதுக்காக நான் வரல, பந்தி இருக்க நான் ஞானசனம் இருக்கிறதுனால இந்த செய்தியை மாற்றிக்கொள்றேன். அல்லேலூயா. மார்க்கு சுவிசேஷம் 16:15-16 வசனத்தை நல்ல சத்தமா படிக்கலாம். பின்பு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள், விசுவாசம் உள்ளவனாகி ஞான ஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான் போதும். அல்லேலூயா. டவுட் இல்ல, அவர் கடவுள் என்று ரூபிக்கிறார். மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து நம்மை போல ஒரு மனுஷ சாயலாகவும் ஆவிக்குரிய சாயலாகவும் தேவ சாயலாகவும் அந்த திருத்துவமாக நிற்கும்போது இந்த சீஷர்களை பார்த்து அவர்களை கண்டு பேசி உருவாக்கின பின்பு சொல்லுகிறார், இப்ப நீங்க புரிஞ்சிட்டீங்க, நான் கடவுள் என்று புரிஞ்சிட்டீங்க, நான் தேவன் என்று புரிஞ்சிட்டீங்க, நான் ஆபிரகாமுடைய தேவன் என்று புரிஞ்சிட்டீங்க, மோசையுடைய தேவன் என்று புரிஞ்சிட்டீங்க, கிருபையின் காலத்தில் அநேகருடைய தேவன் என்று புரிஞ்சிட்டீங்க, இனி நீங்க என்ன செய்யுங்க, புறப்பட்டு போங்க. புறப்பட்டு போறதுக்கு என்ன வேணும்? வல்லமை வேணும், ஞானம் வேணும், கிருபை வேணும், அதிகாரம் வேணும். அது கிறிஸ்துவிடத்தில் இருக்கதை அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கலாம். அல்லேலூயா. பிரைஸ்லா. ஆமே. அல்லேலூயா. அவர்களுக்கு கொடுத்து அவர்களை அனுப்பி விடுகிறார். இவர்கள் போய் பல இடத்திலேயும் போய் வார்த்தை பேசி காரியங்களை சொல்ல கொடுத்து விசுவாசம் உள்ளவர்களுக்கு ஞான ஸ்நானத்தை கொடுத்தார்கள். ஆமே. ஓகே. அப்ப நீங்களும் அந்த ஞான ஸ்நானத்துக்குள்ளே வர வேண்டும் என்றுதான் ஆண்டவரே கர்த்தர் உயிர்த்தெழுந்து சீஷர்களுக்கு இந்த காரியத்தை சொன்னார். அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன இந்த ஞான ஸ்நானம் எடுக்காதவங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு தருவாராம். இந்த ஞான ஸ்நானம் ஒரு மனுஷன் எடுக்காமல் இருந்தா உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ஆக்கினை தீர்ப்பு இருக்குது. ஆதியம் புஸ்தகம் 17 பார்க்கும் போது அங்கே ஆபிரகாமை 99 வயசிலே கூப்பிடுகிறார். 99 வயசிலே கூப்பிட்டு ஒரு விருத்த சேதன முறை, ஒரு உடன்படிக்கையை கொடுக்கிறான்.
ஆபிரகாமிட்ட சொல்லுகிறான், இது நீ செய்ய வேண்டும், உன் பிள்ளைகள் செய்ய வேண்டும், உன் தலைமுறைகள் செய்ய வேண்டும், அடிமைப்பட்டிருக்கின்ற உன் வீட்டில் உள்ள எல்லாரும் செய்ய வேண்டும் என்று சொல்லிதான் அந்த விருத்தசேதனத்தை சொல்லுகிறான். அந்த விருத்தசேதனம் சொன்ன பின்பு சொல்லுகிறான், இதை ஒருவன் எடுக்காவிட்டால் அவன் அறுப்புண்டு போய் விடுவான். அப்படி சொன்ன நித்திய ஜீவன் இல்லை, மோட்சம் இல்லை, அவனுடைய வாழ்க்கை கஷ்டம். ஆனபடிதான் ஒரு விருத்த சேதனத்தை சொல்லுகிறான். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ரொம்ப கவனம் சபைக்கு வர நீங்க, ரொம்ப உருவாக்க ஒரு பிளேஸ் இது, ஆத்மீகத்தை தருக ஒரு பிளேஸ் இது, சத்தியத்தை தந்து ஞான ஸ்நான மூலம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற கிரியைகளை உங்களை வெளிப்படுத்தி உங்களை பரிசுத்தப்படுத்துவதற்கு ஒரு ஞான ஸ்நானம். மாத்திரமல்ல அற்பமான சரீரம், உங்க அற்பமான சரீரம் கிறிஸ்துவன் மகிமையாய் மாற்றணும். அல்லேலூயா. ஒரு சந்தோஷம் இல்லையே சபைக்கு? அல்லேலூயா. இந்த அற்பமான சரீரம், பாமன் செய்கிற சரீரம், இந்த மண்ணான சரீரம், இந்த வானத்துக்குரிய மேனிய போல, சந்திரன் சூரியன் இருக்க மேனிய போல, கிறிஸ்துவின் மேனியில உருவாக்கத்தான் நம்மை சபையில கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் அதை இப்போதே பெற்றுக் கொள்ள வேண்டும், அற்பம் எண்ணக்கூடாது. ஆமென், ஆமென். அதுக்கு தான் ஆவிக்குரிய சபையை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஓகே, இதை மனசில் வச்சிருங்க, ரெண்டு காரியங்களை மனசில் வச்சிருங்க, சீக்கிரம் போகிறோம். மூன்றாவது மத்தேயு புஸ்தகம் 11-ம் அதிகாரம் வரை பார்க்கும் போது, இயேசு கிறிஸ்து ஞான ஸ்நானம் எடுக்க எங்க வாரா? யோர்தான் நதியில வருகிறார். அல்லேலூயா, ப்ரைஸ் தி லார்ட். ஆமே. இத்தனை ஒன்றும் பேச வேண்டிய அவசியம் கிடையாது, இவ்வளவு பாடுபட வேண்டிய அவசியம் கிடையாது, தொண்டை பிளக்க வேண்டிய தேவையும் கிடையாது. ஆமே. இயேசு கிறிஸ்து யோவானால ஞானஸ்நானம் பெற யோர்தானில் வருகிறார். அல்லேலூயா. யோர்தானில் வரும்போது அவருக்கு அதுக்கு முன்னே தெரியும், யோவானில் சொல்லுகிறார், ஒரு அடிக்கப்பட்ட ஆடு என்று சொல்லுகிறார், வெளிப்பாடு சொல்லுகிறார். அந்த அடிக்கப்பட்ட ஆடு, நமக்கு அடிக்கப்பட்ட ஆடு, அடி போக ஆடு, ஞானஸ்நானம் பெறும்படி வரும்போது யோவான் தடை பண்ணுகிறான். தடை பண்ணும்போது ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாருடைய எல்லாருக்கும் இந்த நீதியை நிறைவேற்றும்படி இப்போது எனக்கு இடம் கொடு. அல்லேலூயா. ஆமே. நான் கடவுள் என்று ரூபமாகி உயிர் தழும் போது நான் எடுத்த ஞான ஸ்நானம் என்னை நேசிக்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் எடுக்க வேண்டும் என்று சொல்லிதான் இப்போது எனக்கு இடம் கொடு என்று சொன்னார். அல்லேலூயா. பைசலாம் அவன் சொல்லுங்க, அவனுடைய செருப்ப காலத்தை எனக்கு ஒரு யோக்கியதை இல்லை, உம்முடைய செருப்பின் வார காலத்துக்கு யோக்கியதை இல்லை. எப்படி உம்மிடத்திலிருந்து ஞான சடுக்கான நான் காத்திருக்கிறேன், எப்படி உமக்கு ஞான ஸ்நானம் தருகிறது என்று சொல்லி கத்த சொல்லுகிறா, எல்லா இடத்திலும் அது நீதி நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா. ஆமே. பைசலாம் ஹாலேலூயா. இன்னை சபைக்கு தெரியவில்லை, சபைக்கு புரியவில்லை, ஞானிகளுக்கு புரியவில்லை, பிரபுக்கள் புரியவில்லை, ஐஸ்வர்யவனுக்கு புரியவில்லை, பணம் இருக்கவனுக்கு புரியவில்லை, திறமை இருக்கவனுக்கு புரியவில்லை, அயோக்கியமாக இருக்கவனுக்கு புரியவில்லை. ஆமே. இதை ராஜாக்கள் அறிந்திருந்தா ஒரு குட்டி சபல போய் ஞானசன் எடுத்திருப்பாங்க, பிரபுக்கள் அறிந்திருந்தா ஞானசன் எடுத்திருப்பாங்க, எம்எல்ஏ எம்பிக்கள் அறிஞ்சிருந்தா ஞானசன் எடுத்திருப்பாங்க, டாக்டர்கள் அறிந்திருந்தா ஞானசன் எடுத்திருப்பாங்க, ஐஜிகள் ஞானசன் எடுத்திருப்பாங்க, கலெக்டர்கள் ஞானசன் எடுத்திருப்பாங்க. அவன் ஏன் வரவில்லைன்னு சொன்னா, அவங்களுக்கு கிறிஸ்துவ எல்லாம் முக்கியம், அவங்களுக்கு பதவி முக்கியம். பேசலாம். அவங்களுக்கு ஐஸ்வர்யம் முக்கியம், அதனால் அவங்க தெரிந்து கொண்ட சபை தான் கத்தோலிக்க சபை, அதனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சபை தான் சிஎஸ்ஐ சபை. அவர்கள் கிறிஸ்துவுக்கு பயப்பட மாட்டாங்க, உலகத்துக்கு பயப்படுவாங்க. அவங்க ரொம்ப டீசன்ட் பீப்புள், நாங்கள் பெரியவங்க, பெரிய இடத்து பிள்ளை. இப்படித்தான் அநேக ஞானஸ்நானத்தை விட்டதை போல இன்றைக்கு அநேக விட்டு கொண்டிருக்கிறீங்க. ஞானஸ்நானம் மகா முக்கியம். நம்முடைய ஆண்டவராய் தேவன் ஞானஸ்நானம் எடுத்துக் கொண்டா நீங்களும் நான் எம்மாத்திரம் பிள்ளைகளே. அல்லேலூயா. 15 வயசுக்கு மேல் உனக்கு விசுவாசம் இருந்தா ஞானசன எடுக்கலாம். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை வெளிப்படுத்துவா. கரத்தை தட்டி நன்றி செலுத்துவோம். இனி ஞான ஸ்நானத்தை குறித்து நாம் தியானிக்க போறோம். எடுத்துக்கொள்ளுங்க கொலேசிய புஸ்தகம்
எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. இரண்டாம் அதிகாரம் 12:13 வசனத்தை படிக்கலாம். ஞான ஸ்நானத்தினாலே அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவனாகவும் அதிலே அவரை மரித்தோர்களிலிருந்து எழுப்பின தேவனுடைய செயலின் மேலுள்ள விசுவாசத்தினாலே அவரோடு கூட எழுந்தவளாகவும் இருக்கிறீர்களே. கொஞ்சம் போதும், அல்லேலூயா, நிறுத்தி பேசுவோம். அப்ப ஞான ஸ்நானத்தினாலே என்ன செய்கிறாராம், உங்கள் பாவங்களை ஞான ஸ்நானத்தினாலே அடக்கம் பண்ணுகிறான். டை கவனிங்கடா, பைசலா, ஒரு ஞான ஸ்நானம் உங்களுடைய உங்களுக்குள்ள பாவம் இருக்கிறது, எனக்குள் பாவம் இருக்கிறது, ஏதேன் தோட்டத்தில் பாவம் மீறி வந்து விட்டது, இந்த பாவத்தை துளைக்க வேறு வழி இல்லை, இந்த பாவத்தை நான் ஒரு ஃபாதரோட சொன்ன பாவம் மாறாது, என் நண்பனோட சொன்ன பாவம் மாறாது, என் அப்பாவு கிட்ட சொன்ன பாவம் மாறாது, அம்மாவு கிட்ட சொன்ன பாவம் மாறாது. அல்லேலூயா. அந்த பாவம் எப்படி மாறும் என்று சொன்னால், ஒரு மனுஷன் பாவி என்று அறிந்து இந்த பாவத்தை சுமக்க வந்த ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவுடைய இரத்தம் மாத்திரம்தான் என் பாவத்தை தீர்க்கும் என்று அறிவுள்ளவர்கள் அந்த பாவத்தை இயேசுவின் பாதத்தில் வைப்பாங்க. நீங்க ஞான ஸ்நானம் பெற போற நீங்க, சனிக்கிழமை பெற போற நீங்க, வெள்ளிக்கிழமைக்குள்ளே உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு, உங்களுடைய அக்கிரமங்களை அறிக்கையிட்டு, உங்க அறியாமைகளை சொல்லி அறிக்கையிட்டு செய்றீங்க, பாவத்தை முற்றிலும் கிறிஸ்துவத்தில் விட்டு கொடுக்குறீங்க. எப்படி சொல்லுறீங்கன்னு சொன்னா, ஆண்டவரே எனக்கு உள்ளே உண்டான பாவம், எனக்கு உள்ளே இருக்கிற பாவம், என் ஜம்ம பாவம், கர்ம பாவம், பிதாக்களே வந்த பாவம் எனக்குள் அடங்கி இருக்கிறது. இந்த பாவம் என்னை நேர் வழியை நடத்த விடாதபடி குறுகு வழியை நடத்தி என்னை அலங்கோலப்படுத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, பிரைஸலாம். இந்த பாவத்தை நீ எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்று முதல் உமக்கு அடிமை என்று சொல்லிதான் நீங்கள் ஞான ஸ்நானத்துக்குள்ளே மூழ்க போறீங்க. அல்லேலூயா, பிரைஸலாம், பிரைஸலாம், ஆமே, ஹல்லேலூயா. இதை நீ சொன்ன உடனே உன் வார்த்தை எடுக்கிறா, உன் வார்த்தையை பரலோகம் எடுத்துக்கொண்டு, பரிசுத்தாவின் எடுத்துக்கொண்டு, என் பிள்ளை மீண்டு கிடைச்சிட்டு, என் பிள்ளை ஒப்புரலாயிட்டான், பிள்ளை ஞானஸ்நான மூலம் மீண்டு எனக்கு சொந்தமாகிறான் சொல்லி உன் பாவத்தை அப்படியே சுமக்கிறவர் கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே. அல்லேலூயா. ஆனபடிதான் அவர் தேவனா வந்தா உன் பாவத்தை நீக்க முடியாது, தேவனை வந்தா என் பாவத்தை நீக்க முடியாது, தேவனாய் வந்தா நம்ம எல்லாம் செத்து சுருண்டு போயிடுவோம். ஆனபடி அற்பமான ஒரு மண் பாத்திரமாய் இறங்கி வந்து ஒரு பாவியாய் ஸ்ரீ கூட அவரை முத்தத்தக்கதாய் தன்னை அர்ப்பணித்து விட்டு கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் மனுஷனை வந்தனால மாத்திரம்தான் பாவத்தை தீர்க்கிற ஒரு பூரம் நமக்கு கிடைத்து விட்டது. ஆனபடி நீங்கள் பாவத்தோட பாவத்தை விட்டு நீங்கள் சொல்லிவிட்டு ஞானசனம் எடுக்கும்படி பரிசுத்த ஆவியானவர் ஏவுகிறார். அல்லேலூயா, ஆமே, சரிதானா? அல்லேலூயா. ஞானசனத்தினால அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்களாகவும் அதிலே அவரை மரித்தவர்கள் என்கிற தேவனுடைய செயலில் உள்ள விசுவாசத்தினாலே எழுந்தவர்களாய் இருக்கிறீர்கள். அல்லேலூயா, ஆமே. அப்ப ஞானசனத்தில் என்ன செய்றீங்க? ஒரு அடக்காராதனை. அநேக ஞானஸ்நானம் பெண்ணாமே அடக்காராதனை பண்ணுவாங்க, அவர்கள் மரணத்துக்கு போயிடுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஞானஸ்நானம் இப்ப எடுக்கிறதுனால உங்களுடைய பாவத்துக்கு ஒரு அடக்காராதனை முடிஞ்சிருச்சு, பின்ன உயிர்த்தெழுதலுக்குள்ளே நீங்கள் போகிறது. அல்லேலூயா. ஆனபடி சபைக்கு நான் சொல்லுகிறேன், ஏதோ ஒரு மரணம் கொண்டு நீங்கள் போக முடியாது, அதற்கு முன்னே உங்கள் பாவத்தை ஜலத்துக்குள்ளே தள்ளப்படுகிறது. அல்லேலூயா. அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப ஞானஸ்நானம் நீங்க தாழ பாத்தீங்கன்னு சொன்ன அழுக்கை நீக்கிற ஞானஸ்நானம். அல்லேலூயா. கழுவுகிறதல்ல, சோப்பு போடுறதல்ல, அந்த ஞானஸ்நானம் அல்ல, சாணம் அல்ல, அழுக்கை நீக்கிற ஞானஸ்நானம். ஒரு விசுவாச பிள்ளை வசனத்தின்படி நடந்து, வசனத்தின்படி ஜீவித்து, வசனத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது
நீ நானும் எவ்வளவு பாவி என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். அல்லேலூயா. உங்களுடைய பாவம் எங்க இருக்குன்னு சொன்னா, ஒன்று ஹார்ட்ல, ஒன்று சிந்தனையிலே. அல்லேலூயா. அது ஒரு வியாதியை போல கண்டினி பண்ணுகிறது, ஒரு வியாதியை போல நம்ம இதயத்திலே அடைத்து வைத்திரு பாவம். இந்த பாவம் ஒரு மனுஷனுக்குள் இருக்கும் போது நீ மனைவியை உண்மையை நேசிக்க முடியாது, நீ உண்மையை புருஷனை நேசிக்க முடியாது, உண்மையை பிள்ளையை நேசிக்க முடியாது, உண்மையை சபையை நேசிக்க முடியாது, உண்மையை ஒரு சகோதரனை நேசிக்க முடியாது, உண்மையாக யாரையும் நேசிக்க முடியாது. அல்லேலூயா. கைசலா ஆமே. அவங்க பாவத்தினால யாரையும் நேசிக்க முடியாது. அவங்க பாவம் மைண்டுக்குள் இருக்கிறது. அந்த பாவத்தை ஞானசன் என்ன சொல்றான், விட்டு விடுறீங்க. அல்லேலூயா. விட்டு விடுறீங்க, எல்லா பாவத்தையும் விட்டு ஒன்னொன்னா சிறுவில் அறையீங்க. நீ சண்டை பண்ண மாட்டேன், குடிக்க மாட்டேன், வெறிக்க மாட்டேன், இச்சை பண்ண மாட்டேன், தூற்ற மாட்டேன், அடுத்த வீடு ஒண்ணுமே சிந்திக்க மாட்டேன், சிலுமைக்கு போக மாட்டேன், சீரியலு போக மாட்டேன், களவு செய்ய மாட்டேன், பிறங்குகள் செய்ய மாட்டேன்னு சொல்லி எல்லா பாவத்தையும் விட்டு நீங்க கழுகும் போதே கத்தர் உங்களை சொந்தமாக்கி கொள்ளலாம். அல்லேலூயா. பைசலா. கத்தர் உங்களை சொந்தமாக்கி கொள்ள, ஜாதிகள் இருந்து வரலாம், நீ பாடுபட்டு கொண்டு வரலாம், நீ துன்பத்திலே வரலாம், நீ பல பல பிரச்சனையிலே வரலாம், ஆகாதென்று உன்னை தள்ளப்படலாம், உன்னை பல 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 பேரை சொல்லலாம், நீ ஆகாதென்று சொன்னாலும் நீ ஞானஸ்நானத்து இயேசுவுக்கு சொந்தமாகும் போது உலகம் உன்னை தள்ளப்பட்டாலும் கிறிஸ்து உன்னை அபிஷேகத்தினாலே சொந்த மகனாய் மாற்ற போறான், சொந்த பிள்ளைய மாற்ற போறான், சொந்த பிள்ளைய மாற்ற போறான். உனக்கு புதிய கிருபைகளை தருவான். புதிய கிருபைகளை தருவதற்கு ஒரு ஞான ஸ்நான முகாந்திரம் அவரிடத்தில் சேர்த்து கொள்ளுவதற்கு போதுமாக இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஆமே. வேதம் சொல்ல, உங்கள் பாவங்களிலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலே. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சிருங்க, உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலே சுயநலம், சுயநலம், சுய வாழ்க்கை, சுய இன்பம், மாம்சம் விருத்த சேதனப்படவில்லை. ஆமே ஆமே. இந்த மாம்சம் மண்ணுக்கு போகிறது தெரியல, இந்த மாம்சம் அழிந்து போகிறது தெரியல, இந்த மாம்சம் இனி இருக்காது, கொஞ்சம் காலத்தில் இந்த மாம்சம் மறைந்து போற மாம்சம். அப்ப அதுக்கு முன் என்ன செய்யறீங்களா, உங்க மாம்சத்துக்குள்ளே ஒரு விருத்த சேதனம் தேவை. உங்க மாம்சத்துக்குள்ளே ஒரு விருத்த சேதனம் தேவை. எதுக்கு விருத்தம் சொன்னா, இயேசு கிறிஸ்துவோட 12 சீஷர்களை நடத்தினது போல நீங்கள் இப்போது சீஷர்களா இருக்கிறீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்களேன் பிரதர். கைசலா. எனக்கு கொஞ்சம் தூங்காத போல தோணுது. அல்லேலூயா ஆமே. கைசலா. எவ்வளவு சந்தோஷம்னு பாருங்க, உங்க தகப்பனும் தாயும் இன்றைக்கும் ஜாதிகளா இருக்கும் போது, உங்கள் தகப்பனும் தாயும் இன்றைக்கு ஆண்டவர் அறியாமல் இருக்கும் போது, அவர்கள் பாரம்பரியமாய் தேவனை அறியாமல் இருக்கும் போது, நீங்கள் ஞானஸ்நானத்தில் தேவனை அறிந்து உங்களுடைய பாவம் அடக்க பண்ணப்பட்டதுனால தேவனுடைய பிள்ளைய மாறுறீங்க. அல்லேலூயா ஆமே. இன்னும் கல்லு போல வந்து இருந்துட்டு போவதற்கல்ல, பரிசுத்தாயலம் பெற்றுக்கொள்ள பார்க்கணும். பரிசுத்த ஆவியிலாம எத்தனை கற்றுக் கொடுத்தாலும் நீ கற்றுக்கொள்ள முடியாது. ஒரு பிள்ளைக்குள்ள பரிசுத்தாவி இல்லைன்னு சொன்னா இந்த வசனம் வெறும் வேஸ்ட். பரிசுத்தாவி எதுக்குள்ள இருக்கிறதோ அவர்களை மாத்திரம் தான் கர்த்தர் போதிப்பா. ஆமே ஆமே. ஹல்லேலூயா. அல்லாம இங்க வந்து ஒரு குத்தை இருப்பிருந்துட்டு காலை மடக்கி போட்டு இங்க பலிபீடத்தை பார்த்துட்டு இருந்தா ஒண்ணு நடக்காது. ஹல்லேலூயா. பைசலா. உங்கள் மாம்ச விருத்த சேதனம், உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமலே மரித்தவர்களாயிருந்த உங்களை அவரோடு உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாம் அக்கிரமங்கள் எல்லாம் உங்களுக்கு மன்னித்து. அல்லேலூயா.
அப்ப இயேசுடைய மரணம் என்ன? இயேசு காண்பித்த வழி என்ன? உங்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து உண்டாக்கினதுனாலே உங்களை ரட்சித்து அவருடைய ராஜ்யத்தில் சேர்க்க வேண்டும் என்றுள்ள ஒரு பூரண கிருபை இருக்கிறதுனாலே வேற ஒரு வழி இல்லாமல் தன் மாம்சத்தையாக உங்களுக்கு கொடுத்தது. அல்லேலூயா. வேறொரு பலி செலுத்த ஒன்றும் இல்லாமல் இருக்கிறதுனாலே தன் இரத்தத்தையாக உங்களுக்கு கொடுத்தது. பொன்ன வெள்ளி கொண்டல்ல, பணம் கொண்டல்ல, கோழி ஆடு மாடுகள் கொண்டல்ல, தன் மொத்த சரீரத்தையும் சபைக்கு இழந்து கொடுத்தான். அல்லேலூயா. புரிந்தவங்களுக்கு கரத்தை தட்டி கத்து நன்றி செலுத்துவோமே. ஆமென், ஆமென், ஆமென். ஓ க்ளோரி. என்ன செய்யணும்? உங்க சரீரத்தை தியாகமாக்க வேண்டிக் கொள்ளணும். இந்த சல்பமான சரீரத்தை ஆண்டவரே இது உமக்கு முன்பாய் வைக்கிறேன் என்று சொல்லி இதிலே ஒரு சுயநலம் இருக்கக்கூடாது, சுய இன்பம் இருக்கக்கூடாது, சுய இஷ்டம் இருக்கக்கூடாது, சுய காரியங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி இதோ நீ என் இரத்தத்தையும் மாம்சத்தையும் பலி செலுத்தி தந்ததினாலே நானும் ஒரு பலி செலுத்துகிறேன் உமக்காக. ஆமென், ஆமென். இந்த பலிதான் எபிரேயர் புஸ்தகம் 9 சொல்லுகிறது. அப்படி நீ சொல்லி உன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் பலி செலுத்தி கொடுக்கும் போது நீ 80 வரை இந்த பூமியில் இருக்கலாம், 75 வரை இருக்கலாம், அத்தனை நாளும் சொந்த மகனாய் உன்னை கத்தர் பார்த்துக் கொள்வார், சொந்த மகளாய் பார்த்துக் கொள்வார். ஒரு பிசாசு உன்னை தொடாமல், ஒரு வாதை உன்னை தொடாமல் உன்னை பத்திரமாய் காத்துக் கொள்வது நீ உன்னை பலி செலுத்தும் போது. ஹாலேலூயா. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழமையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழமையா. வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன், வேண்டாத பலவீனங்கள் ஆண்டவா முன்வைக்கிறேன், மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே, மீண்டும் தலை தூக்காமல் மாண்டு மடியட்டுமே. உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழமையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழமையா. கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உமை பார்க்கணும், கண்கள் தூய்மையாக்கும் கர்த்தா உமை பார்க்கணும், காதுகள் திறந்தருளும் கர்த்தர் உம் குரல் கேட்கணும், காதுகள் திறந்தருளும் கர்த்தரும் குரல் கேட்கணும். உகந்த காணிக்கையா ஒப்பு கொடுத்தேனையா, சுகந்த வாசனையா முகந்து மகிழமையா. கரத்தை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்.
எஸ் கட்டர் இறங்கி வருகிறார், ஒரு மேகம் இறங்கி வருகிறது, அந்த கிருபை சபைக்குள் இறங்கி வருகிறது, அந்த வல்லமை சபைக்குள் இறங்கி வருகிறது. உண்மையை நேசிக்கிற தேவ பிள்ளையே, உன் இருதயத்தை சுகந்த வாசனையாய் ஒப்புக்கொண்டு, அது புத்தி உள்ள ஆராதனை, ஞானமுள்ள ஆராதனை, அறிவுள்ள ஆராதனை. நல்ல பகமன நீங்களும் நானும் சுகந்த வாசனையாக தேவனுக்கு பிரியமா எப்படி வாழ வேண்டும் என்பதை இயேசு கற்றுக் கொடுத்தார். எப்படி எனில், பிதாவுக்கு சித்தத்தை செய்ய வரும்போது பிதா தன் குமாரனை ஏக பலி செலுத்த ஒப்பு கொடுத்தார். ஆமே. நீ வளருவதற்கு நான் சொல்லுகிறேன், நீ ஆசீர்வதிப்பதற்கு நான் சொல்லுகிறேன், ஆடு மாடோடு நீ சமாதானம் இருப்பதற்கு சுவிசேஷம் சொல்லுகிறேன். அல்லேலூயா. இங்கே உனக்கு ஒரு சமாதானம் உண்டு, அதை அறியாம இருக்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே உனக்கு ஒரு நிம்மதி உண்டு, அது அறியாம இருக்காதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். இங்கே ஒரு பிளசி உண்டு, அது அறியாம இருக்காதே என்று சொல்லுகிறார். அது கர்த்தருக்குள்ளே உண்டான சமாதானம். அல்லேலூயா. பேசலாம். எப்படி பாஸ்டர் அந்த சமானத்தை பெற்றுக்கொள்வது? குட் ஃப்ரைடே வந்தவங்க எல்லாம் ஒரு சைடு புரிஞ்சிருப்பீங்க. அல்லேலூயா. நீ பெரிய பாவத்தில் இருந்து வரலாம், அக்கிரமக்காரனா வரலாம், விபச்சாரக்காரனா இருக்கலாம், குடியனா இருக்கலாம், பிறக்கியா இருக்கலாம், ஊரும் பேரும் இல்லாதவன இருக்கலாம், உலகமே உன்னை காரி துப்பலாம், உலகம் உன்னை சவிட்டி மிதிக்கலாம். ஆமே. பேசலாம். உங்களை என்னென்ன உலகம் சொல்லலாம். நீங்க இயேசுக்கு அன்பு புரியன்னு சொன்னா, ஏன் குமாரன் இவ்வளவு பாடுபட்டா, ஏன் குமாரன் இவ்வளவு பாடுபட்டு ஒரு வார்த்தை சொல்லாம மயிர் கத்தரிக்க அட்டை போல அடி கொண்டு தன் ஜீவனை கொடுத்தாரே. அப்ப நான் என்ன செய்யணும்? தேவன் உனக்கு தருகின்ற துக்கம், தேவன் உனக்கு தருகிற வேதனை, உனக்கு தருகிற பாரத்தை அப்படியே நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உகந்த காணிக்கை ஏற்றுக்கொள்ள வேண்டும். கரத்தை தட்டி கத்த நன்றி சார். ஹல்லேலூயா. Hallelujah. 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 Amen. நீ சொல்லணும், ஆண்டவரே என்னை நொறுக்க சித்தமா இருக்கிறீரா? நீ என்னை நொறுக்க நான் ஒப்பு கொடுக்க, நான் நீ நொறுக்கனால ஓடி போய் சாராயணும் குடிக்க மாட்டேன், நொறுக்கிறதுனால அப்பா அம்மா கிட்ட பேசணும் போக மாட்டேன், நொறுக்கிறதுனால யார்கிட்ட அடிக்கணும் போக மாட்டேன், நீ நொறுக்கிறதுனால யாரையும் குற்றம் சொல்ல மாட்டேன், நீ நொறுக்காத குமார மூலம் என்னை நொறுக்கை நான் அதை ஏற்றுக்கொண்டு ஒரு சுகந்த வாசனையாய் உமக்கு பிரியமாய் வாழ்வேன் என்று ஒப்பு கொடுக்கும் போது பரலோக ராஜ்யம் உனக்காய் திறக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் விசாரிக்கும் போது இந்த சபையிலே ஒரு வாலிபனுடைய இருதயம் திறக்கிறதை பார்ப்பா, இந்த சபையிலே ஒரு வாலிப பெண்ணுடைய இருதயம் திறக்கிறதை பார்ப்பா, இந்த சபையிலே ஒரு 50 வயசான ஸ்ரீயுடைய இருதயத்தை திறக்கிறதை பார்ப்பா, இந்த சபையிலே 40 வயசான ஒரு சகோடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறதை பார்த்து பரலோக ராஜ்யம் சொல்லும். இதோ இந்த சபையிலே ஒரு இருதயம் திறந்திருக்கிறது, நான் வாசம் பண்ண போறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. ஒரு இருதயம் திறக்கிறது, வாசம் பண்ண வாராரு, வாசம் பண்ண வாராரு. எதுக்குன்னு தெரியுமா? நீ முற்றிலுமாய் கீழ்ப்படிந்ததுனால. கடபாரம் இருந்தாலும் பின்மாற மாட்டேன், நெருக்கடி இருந்தாலும் பின்மாற மாட்டேன், இச்சைக்கு நான் அடங்க மாட்டேன், ஒன்றுக்குமே அடங்க மாட்டேன். இயேசு தன் சரீரத்தை பலி செலுத்தின போல என் சரீரம் உமக்காய் பலி செலுத்தப்படட்டும் என்று சொல்லி, நீ சுகந்த வாசனையாய் உன்னை தாழ்த்துவாயானால் நீ உயர்த்தப்படுவாய் என்று கர்த்தர் சொல்லுகிறான். வஸ்திரத்துக்கெல்லாம் இறந்த நாட்கள் உண்டு, ஆகாரத்துக்கெல்லாம் இறந்த நாட்கள் உண்டு, பஞ்சம் பயங்கரமாக இருந்த நாட்கள் உண்டு, துன்பத்தின் மேல் துன்பம் அனுபவித்த நாட்கள் உண்டு.
ஆண்டவர் கீழ்படியாம சிலுமா பைத்தியத்திலும் உலக பைத்தியத்திலும் போனதுனால வீட்டுக்குள்ள சீகவாயானாலும் வீட்டுக்குள்ள சுடுகாடானாலும் அதை புரிந்து கொள்ள முடியாத காலங்கள் உண்டு. எப்போது ஆண்டவராய் இயேசுவை புரிந்து கொண்டு இந்த சரீரத்தை ஜீவபலியை ஒப்பு கொடுத்தோமோ அன்று முதல் கர்த்தர் எங்களை உயர்த்த தொடங்கினார். ஹல்லேலூயா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன், உமக்காக தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். போல என்னையும் மாற்றுமையா, என்னையே உமக்காக தந்தேனையா, உம்மை போல என்னையும் மாற்றுமையா, என்னையே உமக்காக தந்தேனையா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா, ஆத்துமதாகத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், மரித்தாலும் உம்மோடுதான், நான் வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். அல்லேலூயா. கொஞ்சம் தொண்டை பிரச்சனை இருக்குது. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க, நீ இயேசுட அந்த அடிச்சுவள் பிதாவுடைய சித்தம் செய்கிறேன்னு சொல்லி மரணத்துக்கு ஒப்பு கொடுத்தாருல்ல, அடிக்க ஒப்பு கொடுத்தாருல்ல, அதை போல நீங்கள் ஒப்பு கொடுக்கணும். பிதாவே, நீ அடிக்கும்படி ஒப்பு கொடுக்க, நீ நொறுக்கும்படி ஒப்பு கொடுக்க, உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க, நான் என்னை பலி செலுத்துறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுத்து நீ அழுது ஒரு பாட்டு பாடுவேலை, அப்போதை உனக்குள்ள பிரசனை இறங்கி வரும். அதுதான் பாவ மீட்பு, அதான் பாவ மீட்பு, அதான் பரிசுத்த ஞானஸ்நானம், அக்கினியால் உள்ள ஞானஸ்நானம் உன் மேல கடந்து வரும். அதுக்கு பின்புதான் நீ தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. பரலோகத்தில் கத்த தூதர்களை பார்த்து சொல்லுவான், இவனை கட்ட வேண்டும், இவனுக்கு மனைவியை கொடுக்க வேண்டும், பிள்ளைகளை கொடுக்க வேண்டும், குடும்பத்தை கொடுக்க வேண்டும், வேலைகளை கொடுக்க வேண்டும், சமாதானத்தை கொடுக்க வேண்டும், நிம்மதியை கொடுக்க வேண்டும், இவன் எனக்கு சாட்சியாய் வாழும்படி அவனை செய்ய வேண்டும் என்று பரலோக ராஜ்யம் உன்னோடு பேசும். பேசலாம். ஆமே. உன் வீடு வயசாகும் போது பிள்ளைகள் ஒலிய மர கன்றுகளை போல் இருப்பார்கள். கிறிஸ்து உன்னோடு இருக்காதனாலே, கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்ததுனால, ஒரு சுகந்த வாசனையை கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்ததுனால தேவன் உன்னை நடத்துவதை பார்க்க முடியும். நீ காதலிக்கணும் போன்ற நல்ல பெண்கள் உனக்கு கிடைக்கும். உனக்கு அத்தர் வீட்டை கட்டி தருவா, வேலையை தருவா, தொழிலை தருவா. இதெல்லாம் அநேக சகோதரர்கள் பெரியவங்க பெற்றுக்கொள்ள போற காரணமே சுகந்த வாசனை உங்களுக்கு கொடுக்க தெரியல. ஆமே. அநேக சகோதரிகள் பெற்றுக்கொள்ள முடியாத காரணமே சுகந்த வாசனை தேவனுக்கு உடம்பை விட்டு கொடுக்கவில்லை. எதிலே தேவன் பிரியப்படுகிறான்? ஆட்டில பிரியப்படுகிறாரா, காணிக்கையில பிரியப்படுகிறான்? எதனால கத்தர் பிரியப்படுகிறான்? உங்க காணிக்கைகளும் தசாமங்களும் ஆராதனையும் உங்க மனசாட்சியை கூட பூரணப்படுத்த கூடாதவைகள். அவை ஒரே தரம் மறித்தது போல நீங்கள் எப்போது உங்கள் மாம்சத்தை சிலுவையாக ஒப்புக் கொடுக்கிறீங்களோ அப்போது பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள இறங்கி வரும்.
ஐசலா ஆமே. ஞானஸ்நானம் எடுக்க போற நீங்க ஞானஸ்நானத்தை கொஞ்சம் புரிந்து கொண்டு ஐந்தாறு காரியங்களை பேசி ஜெபிக்க போறேன். அல்லேலூயா ஆமே. அழுக்கை நீக்க ஞானஸ்நானம். உடனே அழுக்கு நீங்கமா? நீங்காது. வெளி அழுக்கு சோப்பு போட்டு நீக்கலாம். ஒரு வஸ்திரத்தில் கரை, அதுக்குள்ள கெமிக்கல் உண்டு, நீக்கிடலாம். உள்ளே இருக்கின்ற கரை எப்ப நீங்கும்? இயேசுவை ருசித்து பார்த்து, இயேசுவை ருசித்து பார்த்து, இயேசுவின் வல்லமையை ருசித்து பார்த்து, இயேசுவின் கிரியைகளை ருசித்து பார்த்து, நாளுக்கு நாள் ஒரு வருஷம் ஆறு மாசம் கடந்து போகும்போது அந்த ருசித்து பார்க்கிற கிருபை உனக்கு சொல்லி கொடுக்கும். மகனே, நீ என்ன ருசித்து பார்த்து இப்படி இப்படி நடப்பேன்னு சொன்னா உன் கூட நான் வாழுவேன், கூட நான் வாழுவேன். நீ தோற்ற இடங்கள், தோல்வி அடைந்த இடங்கள், லவ் ஃபெயிலியர் எல்லாத்தையும் மாற்றி நான் ஏற்ற துணையை தருவேன், ஏற்ற வாழ்க்கையை தருவேன், ஏற்ற ஜீவிதம் தருவேன். நீ அறியாத நித்தியமான ஒரு சமாதானத்தை தரும்படி எனக்கு கீழ்ப்படி என்று சொல்லுவா. ஹல்லேலூயா. ஏன்னு சொன்ன ஒண்ணுல இருந்து ஒன்னு கண்டு கர்ப்பத்தின் கனி அவருக்கு தேவை உண்டு. உன்னுக்கு பிறக்க பிள்ளைகள் பரிசுத்தமா நீ சம்பாதிக்க உன் பிள்ளைகளை ஒன்று கண்டவருக்கு தேவை உண்டு. அதை கத்தர் நீ உருவாதக்கும் என்ன, உன் அம்மா உருவாதக்கும் என்ன, பாட்டி தாத்தா உருவாதக்கும் என்ன, உன்னில இருந்து கத்தர் எடுக்க திட்டம் பண்ணிருக்கா. ஹல்லேலூயா ஐசலா ஆமே. வீண் சதீஸ் ஒரு வயசுல இருக்கும் போதும் தீர்க்க தரிசி அவங்க தலைவர் சொன்னாங்களாம், இவன் தான் வருங்கால தலைவன் சொல்லி. ஒரு ஒரு வயசு இவன் உருண்டு ஓடுற காலம். ஆமே பிரைசலா. நான் ஒரு ஊழித்து போகும்போது அங்கே உள்ள கொஞ்சம் பூரணமான வயசான ஒரு ஆள் சாட்சி கொடுக்கிறார். இவர் அன்றைக்கே இவர் சொன்னார், இவன் தான் ஆளுன்னு சொல்லி. அல்லேலூயா பிரைசலா. தேவனுடைய பார்வை எங்க பாருங்க. ஒரு மோசம் பிறக்க போறான், என்னுடைய பார்வை பாருங்க. அவனை சின்ன ஒரு பெட்டியில வச்சு விடுறாங்க பெரிய ஆற்றுல. கூட கத்தர் இருந்தா ஹல்லேலூயா ஆமே பைசலா. அதனால தான் அவன் காக்கப்பட்டான். பிரியமான சபை, நேற்று வரனே இந்நாள் வரை அந்த காவலை குறித்து அறியாம இருந்திருக்கலாம், அந்த ரகசியத்தை அறியாம இருக்கலாம். நீ பரிதாபமா சாகக்கூடாது. இன்றைக்கு ஞானஸ்நானத்தை ஒப்பு கொடுத்து அடுத்த அடிச்சோடு என்ன என்று சொல்லி கேட்டு பெற்றுக் கொண்டான். இன்றைக்கு நீ ஒரு சுகந்த வாசனை ஒப்பு கொடுத்தான், கத்தர் உன்னை முகந்து பார்க்க கத்த நிச்சயமா வருவான். ஹல்லேலூயா.